வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டில் குரங்கு காய்ச்சல் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். நாட்டில் முதன்முறையாக குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என சுகாதார அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளது. துபாயிலிருந்து வந்த 20 வயதான ஒருவரை இவ்வாறு குரங்கு காய்ச்சல் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் கடந்த 1ஆம் தேதி இலங்கை வந்தமைக்காக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்தி 2023 ஆண்டு நிறைவடைய முன்னர் காணாமல் போனோர் விசாரணைகள் நிறைவடையும் என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் நிறைவடைவதற்கு முன்னர் காணாமல் போனோர் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் முடிக்கப்படும் என நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குடன் நேற்று நீதியமைச்சில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது இலங்கையில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்காக 21வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதையும் சட்ட முறைமையை புதுப்பிப்பதற்கு பல புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதையும் தூதுவர் பாராட்டினார். இலங்கையில் ஊழலை தடுப்பதற்கும் பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கும் புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை கொண்டுவர தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளையும் அமெரிக்க தூதுவர் பாராட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போதுள்ள உறவுகளை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுடன் இலங்கையில் புதிய அமெரிக்க தூதரகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டமைக்காகவும் இது தொடர்பில் அரசாங்கம் வழங்கிய ஆதரவிற்காகவும் அமைச்சருக்கு தூதுவர் தனது நன்றியை தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நடமாடும் சேவைகள் உள்ளிட்ட நலன்புரி திட்டங்களுக்கு தூதுவர் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். இதன்போது காணாமல் போனவர்கள் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் அடுத்த வருட டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் முடிக்கப்படும் என நீதியமைச்சர் அமெரிக்க தூதுவரிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சேத்தாங்குளம் கடற்கரையில் ஒரு தொகை கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சேந்தாங்குளம் கடற்கரையிலிருந்து 60 கிலோ கஞ்சா இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடற்கரையில் இன்று காலை ரோந்து சென்ற இராணுவத்தினர் சேந்தாங்குளம் கடற்கரையிலிருந்து 24 கேரள கஞ்சா பொதிகளை கைப்பற்றியுள்ளனர். இந்தியாவின் தொண்டி பகுதியில் இருந்து ஒரு ரகசிய படகு வருவதாக கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் இராணுவத்தினர் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை நடவடிக்கையில் 60 கிலோ கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை இளவாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சுற்றுலா விசா மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக செல்லும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. சுற்றுலா விசா மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக செல்லும் நடவடிக்கைகளை உடனடியாக அமலுக்கும் வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு சென்ற பெண்கள் தொழில் கிடைக்காமல் துன்புறுத்தலுக்கு ஆளானமை, சிறை தண்டனை அனுபவித்தமை மற்றும் காணாமல் போனமை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் வெளியான தகவல்களின் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. அதன்படி துபாய், அபுதாபி உள்ளிட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்நாட்டு மற்றும் திறமையற்ற வேலைகளுக்கு சுற்றுலா விசா மூலம் பெண்களை பணியமர்த்துவதனை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பதிவு செய்யப்பட்ட வேலைவாய்ப்பு முகவர் மூலம் உள்நாட்டு மற்றும் திறமையற்ற வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் பெண்களை பதிவு செய்வதற்கான அனுமதியும் விசேட அறிவுறுத்தலின் பேரில் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறுதி யுத்த காலப்பகுதியில் இலங்கை இராணுவத்திடம் தமிழீழ விடுதலை புலிகள் எவரும் சரணடையவில்லை என இலங்கை இராணுவம் தெரிவித்துள்ளது. இறுதி யுத்த காலப்பகுதியில் இலங்கை இராணுவத்திடம் தமிழீழ விடுதலை புலிகள் எவரும் சரணடையவில்லை என இலங்கை இராணுவம் தகவல் அறியும் ஆணைக்குழு முன்பாக சாட்சியம் வழங்கியுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் அறியும் ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்ட மேன்முறையீடு ஒன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இலங்கை இராணுவம் இவ்வாறு சாட்சியம் வழங்கியது. 2009ஆம் ஆண்டும் எங்களிடம் புலிகள் சரணடையவில்லை என முன்வைக்கப்பட்ட தகவல் அறியும் விண்ணப்பத்தை இராணுவம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மேன்முறையீடு 3 வருடங்களுக்கு பின்னர் நேற்று பரிசீலிக்கப்பட்டது. யுத்த பகுதியிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். அவர்கள் புலிகளா பொதுமக்களா என்பது எமக்கு தெரியாது. நாம் பொறுப்பேற்றுக் கொண்ட போது பதிவுகள் எதனையும் மேற்கொள்ளவில்லை. எம்மிடம் வந்தவர்களை பஸ்களில் ஏற்றி புனர்வாழ்வு ஆணையாளர் நாயக பணியகத்தின் கட்டுப்பாடுகளில் இருந்த முகாம்களில் சேர்த்தோம்.
பணியகமேவும் சாட்சி வழங்கியது. ஆனால் மேன்முறையீடு தொடர்பில் ஆணைக்குழுவில் முன்னிலையான சட்டத்தரணி இதனை மறுத்ததோடு இராணுவத்துடன் புலிகள் சரணடைந்தமைக்கான ஆதாரங்களை ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பித்தார். மேலும் புனர்வாழ்வு பணியகத்திடம் இராணுவத்தினர் கூறும் தகவல்கள் இல்லை என புனர்வாழ்வு பணியகம் வழங்கியுள்ள தகவல்களை சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஆணைக்குழு அரசாங்கமே இந்த விடயங்களை சர்வதேச அமைப்புகளுக்கு பல்வேறு முறை வழங்கியிருக்கின்றது. எனவே 2009 இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் இப்போது மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என இராணுவத்திற்கு அறிவித்து புலிகள் இராணுவத்தினரிடம் சரணடைந்தமைக்கான எழுத்துமூல சமர்ப்பணங்களை 10 நாட்களுக்குள் இராணுவத்திற்கு விண்ணப்பதாரர் வழங்க வேண்டும். அதேபோல் இராணுவமும் எழுத்துமூல சமர்ப்பணங்களை விண்ணப்பதாரருக்கு வழங்கவும் ஆணைக்குழு உத்தரவிட்டது. எதிர்வரும் ஜனவரி 4 மனு மீள விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. சில சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியால் சில சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவினால் நவம்பர் 3 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய மின்சார விநியோகம், பெட்ரோலிய உற்பத்திகள், எரிபொருள் வழங்கல் மற்றும் விநியோகம், மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் பிற நிறுவனங்களில் நோயாளிகளின் பராமரிப்பு மற்றும் சிகிச்சை தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 1979 61 இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் 2 பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த பிரகடனத்தை வெளியிட்டதாக வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு அரச கூட்டுத்தாபனம், அரசாங்க திணைக்களம், உள்ளூராட்சி மன்றம், கூட்டுறவு சங்கம் அல்லது வேறு எந்த அரச நிறுவனங்களாலும் வழங்கப்படும் அத்தியாவசிய சேவைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மின்சார விநியோகம், பெட்ரோலிய உற்பத்திகள், எரிபொருள் விநியோகம், மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் பிற நிறுவனங்களில் நோயாளிகளின் பராமரிப்பு மற்றும் சிகிச்சை தொடர்பான அனைத்து சேவைகளும் ஜனாதிபதியால் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தொழுநோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க விசேட வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. நாட்டில் தொழுநோயாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வேலை திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் தொழுநோய் ஒழிப்பு இயக்க பணிப்பாளர் விசேட வைத்தியர் பிரசாத் ரணவீர இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 3 காலப்பகுதியினுள் கொழும்பு மாவட்டத்தில் 168 தொழுநோயாளர்களும் ஹம்பகா மாவட்டத்தில் 114 தொழுநோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். அத்துடன் களுத்துறை மாவட்டத்தில் 82 தொழுநோயாளர்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 126 தொழுநோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனையடுத்து எதிர்வரும் 6 தொழுநோய் பதிவான நோயாளர்களின் உறவினர்களை பரிசோதனைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதன் மூலம் தொழுநோயாளர்களை உரிய வகையில் அடையாளம் காண முடியும் என சுகாதார அமைச்சின் தொழுநோய் ஒழிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் பிரசாத் ரணவீர தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டங்கள் மூலம் இந்த அரசை கவிழ்க்க முடியாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டில் மக்கள் விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. இதற்கு பின்னரும் ஆர்ப்பாட்டங்கள் எதற்கு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் ஆர்ப்பாட்டங்கள் மூலம் இந்த அரசை கவிழ்க்க முடியாது என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற போராட்டம் தொடர்பில் ஜனாதிபதி கருத்து வெளியிடுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். மக்கள் விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. அதனால் அவர்கள் இப்போது போராட்டத்தை விரும்பவில்லை. எதிரணி அரசியல்வாதிகளும் அவர்களின் சகாக்களும் தான் இப்போது வீதிகளில் இறங்கி போராடுகின்றனர். எதிரணியினர் தங்கள் சுயலாப அரசியலுக்காகவே போராட்டங்களை நடத்துகின்றனர். ஆனால் போராட்டங்களால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. அவசியமற்ற இந்த போராட்டங்களை நிறுத்திவிட்டு நாட்டை மீள கட்டியெழுப்ப ஒன்றிணைய வேண்டும் என எதிரணிக்கு நான் மீண்டும் அழைப்பு விடுக்கின்றேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தமிழர் பிரச்சினைக்கு ஒரே தீர்வு கூட்டு சமஷ்டி அரசியல் யாப்பே என நாடாளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கு இருக்கும் முக்கிய பிரச்சினை அவர்களை சிங்களவர்கள் ஆழ்கின்றார்கள் என்பதே. இதற்கு ஒரே ஒரு தீர்வு கூட்டு சமஷ்டி முறையில் நாட்டின் அரசியல் யாப்பை தயாரித்து நம்மை நாமே ஆள இடமளிப்பதாகும். கிழக்கில் முஸ்லிம் மக்களின் பிரச்சினைகளை நாம் பேசி தீர்த்து வைப்போம் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
மாதத்துக்கு ஒரு கேள்வி என தன்னிடம் எழுப்பப்படும் கேள்விக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் பதிலளித்து வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கு இந்த நாட்டில் என்ன பிரச்சனை உண்டு என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்த்தன கேட்டுள்ளார். அதற்கு பதில் அளிப்பீர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் அளித்துள்ள பதிவிலேயே காவி விக்னேஸ்வரன் இவ்வாறு கூறியுள்ளார். நாடு சுதந்திரம் அடையும் வரை தமிழர்கள் இங்கு நாடுகூறாகவும் பக்குவமாகவும் பாதுகாப்புடனும் வாழ்ந்தார்கள். சட்டத்தின் முன் யாவரும் சமமே என்ற நிலை ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தது. ஆங்கில மொழியானது மக்களை ஒன்றிணைத்தது. நம் யாவரும் இலங்கையர் என்ற எண்ணத்துடன் இன மொழி மத வேறுபாடின்றி வாழ்ந்த மக்களின் அந்யோன்யம் சிங்களம் மட்டும் சட்டம் வந்ததும் நீங்கியது. நாம் என்று பன்மையில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தவர்கள் நான் சிங்களவன், நீ தமிழன், நீ முஸ்லீம் என்று பேசத் தொடங்கினர். இன்று சிங்களவர்கள் பலர் கேட்கும் கேள்வி ஆங்கிலம் இருந்த இடத்தில் பெரும்பான்மை மொழியான சிங்களம் அதற்கு பதிலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிங்களம் எம் உள்ளூர் மொழி. முன்னர் போல் நாம் ஏன் இலங்கையர் என்று எம்மை அடையாளம் காட்ட மறுக்கின்றோம்? வடகிழக்கில் தமிழ்தான் பெரும்பான்மை மொழி. அங்கு ஏன் சிங்களத்தை திணிக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்திப்பதல்ல. இலங்கையில் சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டுவரப்பட்டது அல்லாமல் நாட்டில் பரவலாக வாழ்ந்த தமிழ் மக்கள் கலகங்கள், காணி அபகரிப்பு, அரசாங்க தனிமொழி சட்டம் போன்ற பலவற்றின் காரணமாக சிங்களவர் பெரும்பான்மையாக வாழும் இடங்களில் இருந்து படிப்படியாக விரட்டி அடிக்கப்பட்டு தற்போது வடகிழக்கில் மட்டும் தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. சிங்கள பிரதேசங்களிலிருந்து தமிழர்கள் விரட்டப்பட்டு பலர் அகதிகளாக வெளிநாடுகள் சென்று விட்டனர். சிலர் தமது பூர்வீக வடகிழக்கு இடங்களுக்கு சென்றுள்ளனர். இவர்கள் பலரை இங்கும் இருக்க விடாமல் போரின் போது விரட்டியடித்த சிங்கள அரசாங்கங்கள் இன்றும் வடகிழக்கில் பெருவாரியாக படையினர் நிலை கொண்டிருக்கின்றனர். எமது காணிகள் அவர்கள் வசம் பயிரிட்டு பயன்பெறுகின்றனர். மது வியாபாரங்கள் அவர்கள் வசம். சுற்றுலா பயணிகளுக்கு உணவகங்கள் ஒரு புறம். ஏனையின் வீதியில் ஆங்காங்கே படையினர் அல்லது போலீசாரின் அனுசரணையுடன் தேநீர் கடைகள் மறுபுறம். பௌத்தர்கள் வாழாத இடங்களில் புத்த விகாரைகள் கட்டப்படுகின்றன. தமிழர்களின் மக்கள் தொகையை குறைக்கும் வண்ணம் நில ஆக்கிரமிப்புகளும் சிங்கள குடியேற்றமும் நடைபெறுகின்றது. எமது மீனவர்களை தமது பாரம்பரிய மீன்பிடி இடங்களில் மீன்பிடிக்க விடாமல் தடுத்து தெற்கிலிருந்து வரும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க விட்டிருக்கின்றனர். பல இடங்களில் அவர்கள் சட்டத்துக்கு மாறான முறையில் மீன்பிடித்து தெற்குக்கு அனுப்புகின்றனர். வருமானத்தை தாம் எடுக்கின்றனர். எமது மீனவர்கள் பலவிதத்திலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். சுதந்திரமற்று வாழ்ந்து வருகின்றனர். தமது பாரம்பரிய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றனர். இப்பொழுது தமிழர் இடங்களில் சிங்களவர்களை வாழ விடுகின்றார்கள். இல்லை என்று ரோஹிதா போன்றவர்கள் அங்கலாய்கின்றார்கள். முன்னர் சிங்களவர் வாழ் இடங்களில் இருந்து தமிழர்களை விரட்டாது இருந்திருந்தார்களே ஆனால் இவ்வாறு கூறலாம். எம்மை அங்கிருந்து விரட்டிவிட்டு எவ்வாறு தமிழர் வாழும் இடங்களுக்கு வந்து எமது வீட்டினுள் நுழைய முடியவில்லையே என்று அங்கலாய்கின்றார்கள் ரோஹித குணவர்த்தன போன்றவர்கள். ரோஹித அபேகுணவர்த்தன தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கின்றார். இப்போது வடக்கு கிழக்கில் இருந்தும் தமிழர்கள் விரட்டப்படுகின்றனர். பெருவாரியான படையினர் எம்மை மெய்நிகராக சிறைப்படுத்தி வைத்துள்ளனர். எமது சுதந்திரம் பறிபோய்விட்டது. தமிழருக்கு வேலை வாய்ப்பில்லை. போதைப்பொருளை மர்மகரங்கள் ஊக்கி வைக்கின்றன. மாகாண சபைகள் இயங்கவில்லை என்பன உள்ளிட்ட 17 முக்கிய பிரச்சனைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் பட்டியலிட்டுள்ளார். கோட்டாபய ஒரு சிறந்த மனிதர் என நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ சிறந்த மனிதர், அதனை நான் இப்போதும் கூறுகின்றேன். ஆனால் அவரது கொள்ளளவு, அரசியல் அனுபவமற்ற தன்மை, இராணுவ கட்டமைப்பிலிருந்து சகல விடயங்களை பார்த்தமை, குடும்ப அரசியலுக்கு தேவைக்கு அதிகமாக அடிபணிந்தமை போன்றவற்றால் நாம் எதிர்பார்த்த கோட்டாபயவை காண முடியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். தான் அரசியலிருந்து விலகியமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். திடீரென்று அரசியலுக்கு வந்து ஜனாதிபதியாக வந்தவர்கள் கூட உலகில் சிறந்த ஆட்சியை வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் கோட்டாபயவின் குடும்ப உறுப்பினர்கள் அனாவசியமான முறையில் அதிகாரத்தை கையில் எடுத்தனர். அதற்கு அவர் சுதந்திரமாக இடமளித்தார். நெகிழ்வுப்போக்குடன் செயற்படவில்லை. என்ன நினைத்தாரோ அதை செய்தார். இதற்கு உதாரணமாக ஒன்றை கூற முடியும். எரிவாயு மின் நிலைய செயற்பாடு தொடர்பான விடயம் வந்தது. இந்தியா, ஜப்பான் மற்றும் இலங்கை இணைந்து இந்த இயற்கை எரிவாயு மின் திட்டத்தை செய்வதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அது நாங்கள் ஆட்சிக்கு வர முன்னரே எடுக்கப்பட்டிருந்த ஒரு விடயமாகும். இது குறித்து நான் ஜனாதிபதியுடன் பேசிய போது ஜனாதிபதி இல்லை, மின்சக்தி விடயம் அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும் என்று என்னிடம் கூறினார். அதன் பின்னர் நான் இந்திய தூதுவருக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதினேன். அதாவது நாங்கள் கேள்வி மனுவிற்கு போகப் போகின்றோம், மேலும் இது அரசாங்கத்திடம் இருப்பது நல்லது என்பதே ஜனாதிபதியின் கருத்தாக இருக்கின்றது என்று இந்திய தூதுவருக்கு கடிதம் எழுதினேன். அதன் பின்னர் கேள்வி மனு செயற்பாட்டுக்கு நாங்கள் போனோம். கேள்வி மனு வெளியிடப்பட்ட 2 மாதங்களுக்கு பின்னர் அதன் அந்த காலத்தை மேலும் நீடிக்குமாறு எனக்கு கோரிக்கை வந்தது. பின்னர் 3 மாதங்கள் வழங்கப்பட்டன.
கேள்விமனு முடிக்கப்பட்டு அவற்றை மீள் மதிப்பீடு செய்து கொண்டிருந்த போது ஒரு அமைச்சரவை பத்திரம் வந்தது. அதாவது நான் விடையதான அமைச்சராக இருக்கின்ற போது எனக்கு தெரியாமல் அமைச்சரவைக்கு ஒரு பத்திரம் வந்தது. அதாவது அமெரிக்காவின் நியூ போர்ட்ஸ் என்ற நிறுவனத்திற்கு அதனை வழங்குமாறு அந்த அமைச்சரவை பத்திரம் வந்தது. கேள்விமனு இல்லாமல் அது வழங்கப்பட்டது. அப்போது நாம் நினைத்த கோட்டாபய ராஜபக்சவா என்று எண்ணினேன். அந்த சம்பவம் நடந்த தினம் இரவே நான் அரசாங்கத்தை விட்டு விலக வேண்டும் என்று தீர்மானித்தேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடி நிலையில் உள்ள இலங்கை மக்களுக்கு உதவ ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி செயற்திட்டம் முன்வந்துள்ளது. இலங்கையை மீள கட்டி எழுப்பல் என்ற துணிப்பொருளில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி செயற்திட்டம் நிதி சேகரிப்பு திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி செயற்திட்டத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்து சமுத்திரத்தின் முத்தாக அறியப்படும் இலங்கை தற்போது மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கின்றது. 1948 பின்னரான காலப்பகுதியில் இலங்கை முகம் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய நெருக்கடி இதுவாகும். இதன் விளைவாக பல மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மொத்த சனத்தொகையில் சுமார் 5.7 மில்லியன் மக்கள் உடனடி மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுகின்ற துரதிருஷ்டவசமான நிலையில் இருக்கின்றனர். அது மாத்திரமன்றி சுமார் 6.3 மில்லியன் மக்கள் அவர்களின் அடுத்த வேளை உணவு எங்கிருந்து கிடைக்கப்படும் என்று தெரியாத நிலையில் உள்ளனர். எனவே இந்த நிலவரம் தொடர்ச்சியாக மோசமடைந்து வரும் பின்னணியில் நாம் இலங்கை மக்களுக்கு உதவுவதற்கு ஏனைய முயற்சிகளில் ஒன்றாக நிதி சேகரிப்பு பிரச்சாரம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம். இதனூடாக தற்போது இலங்கை மக்கள் முகம் கொடுத்திருக்கும் நெருக்கடியின் தீவிரத்தன்மையை குறைப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். உணவு மற்றும் சுகாதாரம் ஆகிய இரண்டும் இப்பொருளாதார நெருக்கடியால் வெகுவாக பாதிக்கப்பட்ட இரு துறைகளாக காணப்படுகின்றன. நிரம்பல் சங்கிலி சீர்குலைந்திருப்பதுடன் குறிப்பிட்ட சில அத்தியாவசியமற்ற மருந்து பொருட்களை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. அதன் விளைவாக நாடளாவிய ரீதியில் வழமையான சில சத்திர சிகிச்சைகளை தாமதப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இவை மக்களை வெகுவாக பாதித்து இருக்கும் பின்னணியில் இலங்கையை மீள கட்டி எழுப்புவதற்கு சர்வதேச உதவிகள் அவசியமாகின்றன. அந்த வகையில் இலங்கையர்களுக்கு உதவுவதற்கு எமக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகின்றது. இலங்கையில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள பின்தங்கிய தரப்பினருக்கு அவசியமான உதவிகளை வழங்குவதற்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய முடியும். அதன்படி இலங்கையை மீள கட்டி எழுப்பல் என்ற மகுடத்தில் எம்மால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிதி சேகரிப்பு தளத்திற்கு உங்களால் என்ற நிதி உதவியை வழங்கலாம். வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு அவசியமான உதவிகளை உலகின் பலதரப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்களிடமிருந்து திரட்டிக் கொள்ளும் நோக்கிலேயே இந்த நிதி சேகரிப்பு தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனூடாக திரட்டப்படும் நிதியானது இலங்கையில் தட்டுப்பாடு நிலவும் அத்தியாவசியமற்ற மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கும் விவசாயிகளுக்கு அவசியமான விதைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் குடும்பங்களிடையே வீட்டுத் தோட்ட செயல்முறையை ஊக்குவிப்பதற்கு அவசியமான உபகரணங்களை வழங்குவதற்கும் பயன்படுத்தப்படும் என ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி செய்திட்டம் குறிப்பிட்டுள்ளது. தொடர்வது உலக செய்திகள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் வஸ்ராபாத்தில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தலைமையில் தற்போதைய அரசுக்கு எதிராக இடம்பெற்ற பேரணியில் இனம் தெரியாத நபரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது இம்ரான்கானின் வலது காலில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் அவரது கட்சியைச் சேர்ந்த சிலரும் காயமடைந்தனர். துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து இம்ரான்கான் குண்டு துளைக்காத வாகனத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட இடத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இருப்பினும் இம்ரான்கான் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பாகிஸ்தானில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.